வியாபாரம் காலை வேளையில் முழந்தார்படியிட்டவர்களாக அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி என் பாவம் நீங்க தன்னையே தந்தவரே. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி என் பாவம் நீங்க தன்னையே தந்தவரே. இயேசுவே, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே. முள்முடி தாக்கி திரு ரத்தம் சிந்தி இந்த பாவம் நீங்க தன்னையே தந்தவரே. முள்முடி தாக்கி திரு ரத்தம் சிந்தி என் பாவம் நீங்க தன்னையே தந்தவரே. இயேசுவே, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே. யஜமானனே யஜமானனே என்னை அழைத்த யஜமானனே, யஜமானனே யஜமானனே என்றும் நடத்தும் யஜமானனே. ஆதாரமே ஆதர அழைத்த அழைப்பின் காரணம், ஆதாரமே ஆதரமே அழைத்த அழைப்பின் காரணமே. விடுவே உம்மை பின்தொடர்வே, திரு தேவரே உம்மை நம்பிடுவே, உம்மை பின்தொடர்வே, இரு தேவரே உம்மை சேவிப்பேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. We love you Jesus. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரமாய் எங்க பாவங்களை எங்களை விட்டு நீங்க பண்ணினவரே, நீக்கினவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்க சட்டையின் நிழலில் அடைக்கலம் புகுகிறோம். அன்றைக்கு ரூத் எல்லா சூழ்நிலையிலும் உம்மையே பின்பற்றி வந்தார்களே.
நம்ப முடியாத நேரத்திலும் உம்மை நம்பியதால் ரூத் வாழ்க்கை சரித்திரமாயிற்று. தரித்திர வாழ்க்கை சரித்திரமாயிற்று. இந்த காலை வேளையில் எல்லா சூழலை காட்டிலும், எல்லா பாண்டமிக் பீரியடை விட ராஜாவே, இந்த நேரத்திலும் உங்களை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. எல்லாரும் உங்களை நம்புகிறோம்ப்பா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் எங்கள் பாவங்களை நீக்கினவர், எங்களுக்காக உயிர் கொடுத்த எங்கள் பிராண நாயகரை உயர்த்த நீர் கொடுத்த இன்னொரு வாய்ப்புக்காக, புதிய வாழ்க்கைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களுக்காக உயிர் கொடுத்தவரே, எங்கள் தேச மக்களுக்கு நீங்கள் உயிர் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். தலைநகர் டெல்லியை பாருங்கள், குஜராத்தை பாருங்கள், மகாராஷ்டிராவை நீங்கள் ஒரு விசை நினைவு கூறும்படி ஆய்ச்சபிக்கிறோம் அப்பா. எங்கள் மக்கள் ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனை பிணக்குவியல்கள் ராஜாவே, இந்த நிலையை நீர் மாற்றி தரும்படி ஆய் உம்முடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்துக்கு ஆதாரமே நீங்க தான், எங்க எதிர்காலமே நீர் தானே. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்பதை பார்த்து பரிதபித்த அன்பு தெய்வம், ஒரு விசை உம்முடைய மக்களுக்காக, நீர் ரத்தம் சிந்தின மக்களுக்காக பரிதபிப்பீராக. பாவம் செய்தோம், பாவம் செய்தோம், ஆனாலும் உம்முடைய ரத்தம் பரிந்து பேசுகிற ரத்தம், உம்முடைய மக்களுக்காக பரிந்து பேசுகிறவர் ராஜாவே. எங்க தேசத்தை உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நீர் அனுப்ப போகிற உம்முடைய பெரும் காற்று, எழுப்புதல் காற்று, send your revival fire. Lord, send your revival fire. எழுப்புதல் அக்னியை அனுப்புவீராக. தேசம் கொள்ளை கொள்ளையாய் வாரிக்கொண்டு போகிறதே அப்பா, ஒரு விசை என் அன்பு மக்களை நேர் நினைவு கூறுவீராக. கொரோனா தொற்றிலிருந்து அன்பு மக்களை நேர் விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. உங்க அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பாட கிருபை தாங்க. காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொலி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள்ள அதிக மகிழ்ச்சி. சங்கீதங்களின் புத்தகம் 103 சங்கீதம், அவற்றில் இருக்கிற 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். We are going to read 3 verses from Psalm 103. Hope you are with me. இருக்கிறீங்களா? சேர்ந்து படிக்கலாமா? 103 சங்கீதம், 103 11, 12, 13. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஆறுதல் அளிக்கக்கூடிய வசனம் பாருங்களேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினவர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்திய தேசமே, நீ ஆண்டவருக்கு பயப்படு. தமிழ்நாடே, ஆண்டவருக்கு பயப்படு. என் தீவு மக்களே, ஆண்டவருக்கு அஞ்சியிருங்கள். அவர் தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல யாரெல்லாம் அவருக்கு பயந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக இரக்கம் பாராட்டுகிற அன்பு தெய்வம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று ஆசா வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டினாரே. இந்த காலை வேளையிலும் அப்பாவை பார்த்து, அப்பா எங்களுக்காக உயிர் கொடுத்தவர், அப்பா எங்களுக்காக
உயிர் கொடுத்த பிராணநாயகன். இன்னைக்கு பிராண வாயு இல்லாம மக்கள் கொள்ளை கொள்ளையாய் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் ஆக்சிஜன் கூட கிடைக்காததுனால உயிர் போது அந்த காணொளி காட்சி நேற்று ராத்திரி நெஞ்ச அப்படியே பதை பதைக்க வைத்து விட்டது. ஒரு நாளைக்கு நீங்களும் நானும் 550 லிட்டர் சுவாசிக்கிறோமா ஆக்சிஜன் ஃப்ரீயா? அது காஸ்ட் எவ்வளோ தெரியுங்களா? 13 லட்சம் ரூபாய். ஒரு நாளைக்கு நீங்களும் நானும் சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்கு மாத்திரம் ஆண்டவருக்கு நம்ம செலுத்த வேண்டிய ஒரு தொகை இருக்கும்னா 13 லட்சம் ரூபாய். ஆனால் இலவசமாய் நமக்கு தந்தாரே. அப்பாவை பார்த்து, ராஜாவே, நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு உண்மை சாட்சிகளாய் விளங்க வாழ உதவி செய்யுங்க. பிராணன் இல்லாமல் கொள்ளை கொள்ளையாய் வாரிக்கொண்டு போகிற மக்களை தகப்பன் பிள்ளைகள், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அப்பா உங்கள் மக்களுக்கு நீங்கள் இறங்குங்கப்பா. உங்களுக்கு பயப்படுற பயம் எங்கள் அன்பு ஜனங்களுக்கு உண்டாகட்டும். நீர் பரிதபிக்கிறவர், மனது உருகுகிறவர், இரத்தத்தை சிந்தினவர் என்று சொல்லி பரிந்து பேசி, எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா. அந்த பிராணநாயகரை பார்த்து உங்கள் மக்களுக்கு நீங்கள் பிராணன் தர வேண்டும் என்று கெஞ்சினாம் சந்தோஷமாய். அவர் சமூகத்தில் ஒரு பக்கம் பரிந்து இன்னொரு பக்கம் எனக்கு பிராணனை தந்தவரே மகிழ்ந்து கொண்டாடுகிறேன், அதே போல பரிதபிக்கிறேன் மக்களுக்காக என்று சொல்லி அப்பா சமூகத்தில் எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா, குற்றம் ஏதும் செய்யாத புருஷோத்தமா என்று அப்பாவை பார்த்து, எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா, எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா, குற்றம் ஏதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா. வந்த ஜகத்திரட்சகனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா, எனக்காக எனக்காக உயிர் கொடுத்த குற்றபேதம் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா. மரித்த பின் உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தெய்வமே, மரித்த பின் உயிர் தெழுந்த ஜீவனுள்ள பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும் தெய்வமே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும் தெய்வமே, எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா, எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா, குற்றபேதம் செய்யாத புருஷோத்தமாக உயிர் கொடுத்த பிராணநாயகா. பாவியை மீட்க வந்த ஜகத்திரட்சகனே, பாவியை மீட்க வந்த மக்களை மீட்க வந்த ஜகத்திரட்சகனே, குற்றவாளி பட்டம் பெற்ற தியாகராஜனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா, எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா, எனக்காக
அபிஷேகம் செய்ய புருஷோத்தமாக உயிர் கொடுத்த பிராணநாயகம். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பா டெல்லிவாழ் மக்களுக்கு உம்முடைய பிராணனை அழிப்பீராக, அருளி செய்வீராக. ஆக்சிஜன் கிடைக்காம எத்தனை பேர் கொள்ள கொள்ளையா வாருகிட்டு போறாங்கப்பா. குஜராத்த நினைவு கூறுங்க, எங்க தலைநகர் டெல்லிய நினைவு கூறுங்க, மகாராஷ்டிர மாநிலத்தை நினைவு கூறுங்கப்பா. பழைய ஆம்புலன்ஸ்ல, கண்ணாடி இல்லாத ஆம்புலன்ஸ்ல இறந்து போன சடலத்தை அந்த வண்டி திருப்பும் போது கீழே விழுகிற நிலைமை பார்க்கும் போதே மனதை பதை பதைக்கிறது. எத்தனை பிண குவியல்கள் ராஜாவே எரிக்கப்படுகிறது. ஒரு விசை உம்முடைய மக்களுக்கு அப்பா, உம்முடைய பிராணனை அருளி செய்யப்பா. எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா, எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா, குற்றமேதம் செய்யாத புருஷோத்தமாக உயிர் கொடுத்த பிராணநாயகா. பாவியை மீட்க வந்த, மக்களை மீட்க வந்த ஜகத்திரட்சகனே, மக்களை மீட்க வந்த ஜகத்திரட்சகனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா, எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா, குற்ற பேதம் செய்யாத புருஷோத்தமாக உயிர் கொடுத்த பிராணநாயகா, எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா, எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா, குற்றம் ஏதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் கொடுத்த பிராணநாயகா. அந்த பிராண வாயு அன்பு ஜனங்களுக்கு உண்டாகட்டும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்குள் உம்முடைய ரூஹா என்ற சுவாச காற்றை ஊதினவர், எங்க அன்பு ஜனங்கள் மீது உம்முடைய சுவாச காற்று ஊதுங்கப்பா. மேற்குக்கும் கிழக்குக்கும், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உம்முடைய மக்களுக்காக மனம் இறங்குகிறவர். இருக்கிற இடத்துல எழும்பி நின்று மக்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ண போய் ஜெபம் பண்ண போகிறோம். அப்படியே தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். ராஜாவே, உம்முடைய மக்களை உங்களை போல விசாரிக்க யாரால் முடியும்? வனாந்திரத்தில் அப்பா 40 ஆண்டு காலம் ராஜாவே, உம்முடைய மக்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் பகல்ல வெயில் அடிச்சா மேகஸ்தம்பம் ஓசி ஏசி, ராத்திரி நேரம் தட்ட தடுமாறி விடக்கூடாது என்பதற்காக இரவில் அக்னி ஸ்தம்பம், கால் வீங்கல, ட்ரெஸ் சின்னதா போகல. உம்முடைய மக்கள் செழித்து வாழ்ந்தார்களே, செல்வமாய் வாழ்ந்தார்களே. தண்ணி இல்லையா, தண்ணி கொடுத்தீங்க, கண்மலையை அடிச்சு தண்ணியை கொடுத்தீங்களே. உங்களை போல ஜனங்களை விசாரிக்க யாரால் முடியுமப்பா? எங்க இந்திய தேசத்து மக்களை நீங்க ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே, கிழக்குக்கும்
மேற்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாலும் உள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி என் பாவம் நீங்க தன்னையே தந்தவரே உள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி என் பாவம் நீங்க தன்னையே தந்தவரே இயேசுவே ஒன்று ரெண்டு தப்புகள் இல்லை லட்சங்களும் அடங்கவில்லை ஆனால் என் நேசர் கணக்கில் என் பெயரில் பாவம் ஒன்றில்லை ஒன்று ரெண்டு தப்புகள் இல்லை லட்சங்களும் அடங்கவில்லை ஆனால் என் நேசர் கணக்கில் என் பெயரில் பாவம் ஒன்றில்லை உள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி என் பாவம் நீங்க தன்னையே தந்தவரே உள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி என் பாவம் நீங்க தன்னையே தந்தவரே இயேசுவே கிழக்குக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவுதோ அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே உம் புகழ் சொல்லி முடிக்க உலகத்தில் நாட்களும் இல்லை உமக்கு நிகரான உலகில் எந்த உறவும் இல்லை உங்க புகழ் சொல்லி முடிக்க உலகத்தில் நாட்களும் இல்லை உமக்கு நிகரான உலகில் எந்த உறவும் இல்லை இயேசுவுக்கு நிகரான உலகில் எந்த உறவும் இல்லை உள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி என் பாவம் நீங்க தன்னையே தந்தவரே உள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி என் பாவம் நீங்க தன்னையே தந்தவரே இயேசுவே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவுதோ அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவுதோ அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே ஒன்று ரெண்டு தப்புகள் இல்லை லட்சங்கள் உள்ளடங்கவில்லை ஆனால் என் நேசர் கணக்கில் என் பெயரில் பாவம் ஒன்றில்லை ஒன்று ரெண்டு தப்புகள் இல்லை லட்சங்கள் உள்ளடங்கவில்லை ஆனால் என் நேசர் கணக்கில் என் பெயரில் பாவம் ஒன்றில்லை உள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி என் பாவம் நீங்க தன்னையே தந்தவரே உள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி என் பாவம் நீங்க தன்னையே தந்தவரே இயேசுவே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவுதோ கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவாய் அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினீரே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு என் பாவம் நீங்க பண்ணினீரே கிழக்குக்கும்
நாட்டுக்கு நீங்க தான்ப்பா ஆதாரம். எங்க டெல்லி பட்டணத்துக்கு, குஜராத்துக்கு, மகாராஷ்டிராவுக்கு, எங்க தமிழகத்திற்கு நீங்க தானே ஆதாரம். ஆதாரமே, ஆதாரமே, ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணம். ஆதாரமே, ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணம். எத்தனை பேர் என்னை அழைக்க நினைக்கும், உங்க அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும், உங்க கரைப்படாத கரங்கள் என்னை தாக்கி கொண்டதே. யஜமானனே, யஜமானனே, என்னை அழைத்த யஜமான. அப்பாவை பத்தி யஜமா, யஜமானனே, என் யஜமானனே, தேசத்தை நடத்தும் யஜமானனே, எங்க யஜமானனே, யஜமான ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும், என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர். Let's all kneel down in the presence of God. முழந்தான் படியிட்டு அப்பாவை பார்த்து, அங்க என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர், உம்மை நம்பிடுவே. இந்த சூழலில் உம்மை பின் தொடர்வே, இறுதி வரை உம்மை சேவிப்பேன். நாங்க உங்களையே நம்புகிறோம்ப்பா, உங்களையே நம்புகிறோம் ராஜாவே. உங்க இன்ப பிரசன்னத்திலிருந்து ராஜாவே தொடர்ந்து நீர் வார்த்தையின் வழியாக மகிமை அடைய போகிறேன். உங்களுடைய தேவதாசர் வழியாக தொடர்ந்து இன்றைக்கும் எங்களோடு பேச போகிறேன் ராஜாவே. எங்க தேச மக்களுக்காக பரிதவிக்கிறோம், உங்களை நம்புகிறோம், உங்களை சார்ந்து கொள்ளுகிறோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உங்க நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக எல்லா துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அமர்ந்து கொண்டு, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
ஜீசஸ் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். இது நிமித்தம் என்ன சொல்றது, நாங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுறோம். காலையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மன்னாவோட புதிய ஜீவனோட அந்த நாளை துவங்குகிறது ஒரு பெரிய பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆமென், ஆமென். வேறு எந்த காரியமும் நம்ம மனசில் படுறதுக்கு முன்னாடி அவருடைய தொடுதல் நிகழ்ந்து முடிகிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதனால தான் நான் சொல்கிறேன், இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 1 வாசிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலையில் எங்களுக்கு கொடுக்கிற புதிய துவக்கத்துக்காக நன்றி. புதிய நாளில் நீங்கள் தருகிற புதிய ஜீவனுக்காக, புதிய ஆலோசனைக்காக, புதிய வழிநடத்தல்களுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது ஆச்சரியமான விதத்தில் நாங்கள் அனல் மூட்டப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, 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 ஆமே. Hallelujah. Do you have any idea how far you have fallen? எந்தளவு நீ விழுந்து போயிருக்க என்பதை குறித்து உனக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? அதை குறித்து உன்னால் நிதானிக்க முடியுதா? A Lucifer fall. லூசிஃபர் விழுந்த மாதிரி நீ என்ன பண்ணியிருக்கிறேன்? விழுந்திருக்கிறேன். டேர்ன் பேக், நீ என்ன செய்ய மனம் திரும்ப, ரெக்கவர் யுவர் டியர் ஏர்லி லவ். ஆரம்ப நாட்கள் இருந்த அந்த ஆதி அன்பில் நீ நீ அந்த நிலைமைக்கு நீ மறுபடியும் என்ன செய்யணும், வரணும் அப்படிங்கிற. Hallelujah. Remember then from what heights you have fallen. எவ்வளோ பெரிய உயரத்திலிருந்து நீ விழுந்திருக்கிற அப்படிங்கிறத நீ என்ன செய்ய, Hallelujah. நினைச்சுப்பாரு அப்படிங்கிற இந்த இந்த எபேசு சபையை குறித்த காரியங்களை நாம் பார்க்குறோம் பாருங்க. அது எல்லா விதத்திலும் கத்திற்காக ரொம்ப பிஸியோடு இயங்கின ஒரு சர்ச். 3வது வசனம் பாருங்கள். நீ
ரெண்டாவது வசனம் ஆரம்பிக்கிறதே உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும். ரெண்டாவது வசனம் எப்படி ஆரம்பிக்குது அந்த வசனம் எடுங்க ஐயா. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும். ஐ சீ வாட் யூ ஹாவ் டன், யுவர் ஹார்ட் ஒர்க், யுவர் ரெஃப்யூசல் டு குவிட். நீ என்ன செஞ்சிருக்கன்றதை நான் என்ன செஞ்சுருக்கிறேன் நான் பார்க்குறேன், பார்த்துருக்குறேன். எதை பார்த்தேன்? உன்னுடைய கடுமையான உன்னுடைய வேலைகளை, பிரயாசங்களை, கொஞ்சம் கூட யுவர் ரெஃப்யூசல் டு குவிட், போதும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லாமல் நீ பிரயாசப்பட்டதை நான் பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. கீழே அடுத்த வசனம் பாருங்க, அடுத்து மூணாவது வசனத்தை வாசிக்கலாம். மூணாவது வசனம், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தை நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். That you never wear out. அடுத்து பாருங்க, and you have not fainted or become exhausted or grown weary. ஃபுல்லா நீ களைப்பே இல்லாம நீ எந்த அளவு எனக்காக நீ பிரயாசப்பட்டிருக்க, ஓடி இருக்கிற இழைப்படையில, இது எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன், கண்டிருக்கிறேன். அப்போ எபேசி சர்ச் இதெல்லாம் வாசிக்கிறப்ப எப்படி இருக்குன்னா, ரொம்ப பிஸியான ஒரு சர்ச், கற்றுக்கிட்ட காரியத்தில் ரொம்ப பிஸி, படு பிஸியான ஒரு சர்ச், எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டி, எதையும் விட்டு கொடுக்கறது இல்லை, சும்மா ஒரு அதிரடிப்பட மாதிரி இயங்கின ஒரு சபை சபை. ஆனால் கர்த்தர் மேலே தனக்குள்ள பசிய இழந்துட்டு நின்ன ஒரு சர்ச். இவ்வளோலாம் பிஸியாக இருக்கிற, ஆனாலும் என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட பசியே இல்லையப்பான்றார். அதுதான் அந்த வசனம் நாலு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. You have no thirst for me. என் மேலே உனக்கு எந்த தாகமும் இல்லை. இல்லை. எனக்கு எடுத்த காரியத்தில் நீ பசியோடு இருக்கிறத என்னால் பார்க்க முடியல. எனக்கு எடுத்த காரியத்தில் நீ பிஸியாக இருக்கிறத பார்க்குறேன். ஆனால் எனக்கு எடுத்த காரியத்தில் நீ பசியாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியல. என்ன எது எதை நீ விட்டுட்ட? அன்பு உனக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்ட. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. குறைவு உண்டு. அப்ப இங்க பாருங்க, அன்புல குறைவுபடுறப்பதான் நாம கரைபடுறோம். அன்புல குறைபடுறப்ப கரைப்படுகிறோம், நாம் கரைப்படுகிறோம். இப்ப நம்ம கரைபடாது இருக்கணும்னா எதுல குறைவுபடாது இருக்கணும்? கிறிஸ்துவின் மேல உள்ள நம்முடைய அன்புல நாம குறைபடாம இருந்தாதான் அவருக்கடுத்த வாழ்க்கையில நாம கரைபடாது இருக்க முடியும். ஏன் பரிசுத்த வாழ்க்கையில கரை அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய அன்புல குறைபடுகிற அனுபவம் வாழ்க்கையில காணப்படுறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நாம கரைபடுறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற கரைகளுக்கு நாம கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள அன்புல குறைபட்டதை தவிர வேற காரணம் இருக்க வாய்ப்பே இல்லை. அன்புல குறைபட்டா நிச்சயம் கரைபட்டுருவோம். எஸ் மாற்றுகிறதுக்கு இடமே இல்லை. அப்ப இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. குறைவு உண்டு. இந்த குறை இருக்கிறதுனால தான் இப்போ அவன் வாழ்க்கையில் இவ்வளவு கரை அப்படிங்கிற. நீ அன்புல குறைவிடாம இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வந்துருவேன்னா உன் வாழ்க்கையில் எந்த பகுதியிலையும் கரைகளுக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம
நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட நிறைவுனா, நம்மளால் எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாத நிறைவு அவர். எஸ், உண்மைதானே? ஆமென். எவ்விதத்திலையும் ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத ஒரு நிறைவு. எவ்வளவு நிறைவா இருந்தாலும் மனுஷன் அதுலயும் என்னத்தை கண்டுபிடிச்சிருவான்? குறைய கண்டுபிடிச்சு, ஒரு குறைய கண்டுபிடிச்சிருவான். ஆனா என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1000 சிறந்தவர். அவரிடத்துல போய் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய அவருடைய சபைக்கு தலைவராக இருக்க அவரிடத்துல போய் எந்த குறையும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. எவ்வித குறைவும் இல்லாத நிறைவு அவர், பூரணமாக, பரிபூரணமாக, சம்பூர்ணமாக. ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தா கூட அந்த மகிழ்ச்சி எப்படிதான் கொடுப்பாரு? நிறைவு. ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா கூட எப்படி கொடுப்பாரு? அது நிறைவான சந்தோஷம். அவருக்குள்ள நான் அனுபவிக்கிறது ஒரு நிறைவான ஆறுதல். அவர் என்னுடைய நிறைவான மகிழ்ச்சி, அவர் என்னுடைய நிறைவான இளைப்பாறுதல். ஆமென். அவரிடத்திலிருந்து எது எனக்கு வந்தாலும் நிறைவானது. அந்த சந்தோஷத்துல மாசுமருவில்லை. அவரிடத்திலிருந்து எனக்குள்ள கடந்து வருகிற ஞானம் நிறைவான ஞானம். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி அனுபவிக்கிறேன்னா அது என்னது? நிறைவான மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நிறைவான மகிழ்ச்சி நிறை நித்திய பேரின்பமே. நிறைவான நிறைவு மகிழ்ச்சி நிறை என் நிறைவு நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் நாளெல்லாம் ஆராதனை உம்முன்னே. எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. நிறைவு நிறைவு மருவில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. நிறைவான மகிழ்ச்சி மருகில் எப்போதும் நித்திய நான் குறைவுள்ளவனா இருந்தாலும் நான் உமக்குள்ள அனுபவிக்கிற மகிழ்ச்சி நிறைவானது ஆண்டவரே. ஆமென். நான் குறைவுள்ளவனா இருந்தாலும் உமக்குள்ள நான் அனுபவிக்கிற சந்தோஷம் நிறைவுள்ளது ஆண்டவரே. ஆமென். நான் குறைவுள்ளவனா இருந்தாலும் உமக்குள்ள நான் அனுபவிக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் சரி, அது நிறைவுள்ளதாண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் நான் குறைவுள்ளவன், ஆனா எல்லா விதத்திலும் நீ நிறைவான. நிறைவான மகிழ்ச்சி நீரே நித்திய பேரின்பமே. நிறைவான எப்படி சொல்லலன்னா, குறைவுக்குள் வாசம் பண்ணுகிற நிறைவு அவர். ஆமென். குறைவுக்குள் வாசம் பண்ணுகிற நிறைவு அவர். குறைவான மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுகிற நிறைவு அவர். பரிபூரணம் அவர். ஆமென். சாதாரண மனிதனில் சங்கமமான சர்வ வல்லவர். அம்மா ஏதோ
நமக்குள்ள இருக்கிற குறைவுகளை குறித்து நாம நாம பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. நம்ம குறைவானவங்க தான், அதான் என் மூலப்பொருளே. அதான் நான் யாரு? குறைவானவன். அது யதார்த்தம். எனக்குள்ள எந்த நிறைவும் இல்லை. நான் எந்த ஒரு காரியத்தை, எல்லா காரியத்திலும் நான் வீக்கானவனே ஒழிய எந்த காரியத்திலும் நான் ஸ்ட்ராங் ஆனவன் இல்லை. ஒட்டுமொத்த மாம்சமும் பலவீனம் உள்ளது. மாம்சத்தில் ஏதோ பகுதி இல்லை, மொத்த மாம்சமும் பலவீனம் உள்ளது. எஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் மாம்சமே ஏதோ குறிப்பிட்ட ஏரியால தான் அவர் வீக்கானவர் சொல்ல முடியுமா? மொத்த மாம்சமும் வீக்கு தான். எஸ், மாம்சமும் பலவீனம் உள்ளது. அப்ப ஒரு ஒரு காரியத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். முதல்ல நம்ம எல்லாருமே வீக்கு. ஓகே, நம்ம எல்லாருமே குறைவு உள்ளவர்கள். ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, குறைவு தான் ஆனால் அன்புல குறைவு பற்றாத. ஹல்லேலூயா. என் மேல உனக்கு இருக்கிற அன்புல குறைவு பற்றாத. என் மேல இருக்கிற அன்புல நீ குறைவு படுறதுதான் நான் சொல்றேன். என் ஒளிய நீ குறைவுள்ளவன்கிறத நான் சொல்லல. என்னடா நீ ரொம்ப குறைவா இருக்கிற, உடனே மனம் திரும்பிடா அப்படின்னு நான் சொல்லல. I'm not targeting your weakness. I'm not targeting your failures. உன்னோட தோல்வியை குறிச்சோ உன்னுடைய பலவீனங்களை குறிச்சோ நான் இப்ப பேசி அதை நான் தாக்கல. ஆண்டவர் நம்ம இடத்துல எதை இன்சிஸ்ட் பண்றாருன்னா, உன் லைஃப்ல காணப்படுற குறையை குறிச்சு நான் இப்ப உன் இடத்துல நான் பேசல. என் மேல உனக்கு இருந்த அன்புல நீ குறைவுபட்டதை குறித்து தான் இப்போ நான் பேசுகிறேன். நீ விழுந்து போனதுக்கு காரணம் நீ குறைவுள்ளவன்கிறதுனால விழுந்து போல, என் மேலே நீ வச்சிருக்கிற அன்புல குறைவுபட்டதுனால தான் நீ விழுந்த. எஸ், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நல்லா தெரிஞ்சிருக்கு இவன் பூராமே யாரு தான் குறைவுள்ளவன். மனுஷனுடைய மாம்சம் எல்லாம் எப்படி இருக்கு? புல்ல போல. அவனுடைய மகிமையெல்லாம் புல்லு மேல இருக்கிற பூவை போல. எப்படி புல் உலர்ந்து பூ உதிருதோ அது போல இது உலர்ந்து போகக்கூடிய மாம்சம். மாம்சத்துல எந்த ஒரு நன்மையும் இல்லை, குறைவுள்ளது, மகா குறைவுள்ளது. இருக்கிறதுலே குறைவுள்ளது மாம்சம். அப்ப இவ்வளவு பெரிய குறைவுள்ள மாம்சத்தில் இருக்கிறீங்க, நீங்க கரைபடாம இருக்கணும்னா என் மேல இருக்கிற அன்புல குறைபடாம இருக்கணும். ஆமென். அதான் இன்னைக்கு மெசேஜ். ஆமென். ஹல்லேலூயா. உங்க அன்புல, உம் அன்புல என்றும் மூழ்கிடுவே. உம் மார்புல, உம் மார்புல தினமும் சாய்ந்திடுவே. என்றும் நிறைந்திருப்பேன் படம். உங்க அன்புல என்றும் நிறைந்திருப்பே. உங்க மார்புல, உம் மார்புல தினமும் சாய்ந்திருப்பே. வாழ்வு முடிந்திடும் மண்ணில உம்மிடம் சேர்வே பெண்ணில திருப்தி அடைவே நித்தியமாடி. உங்க நாளை நில உம்மன்புல என்றும் நிறைந்திருப்பே. உம்மார்புல, உம்மார்புல தினமும் சாய்ந்திருப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் இடம் கொடுத்தான்னு வச்சுக்கங்களேன், மொத்தமா நிரப்பிடுவாரு. இந்த அறகுறையா ஏனதானான்றெல்லாம் நிரப்புறதெல்லாம் அவருக்கு என்ன செய்யாது, தெரியாது. இடம் கொடுறா, இடம் மட்டும் கொடு, ஃபுல்லாக நிறைப்பேறேன். அப்ப நிறைவான அன்புல, கிருஷ்ணனுடைய அன்பு என்னது? நிறைவான அன்பு. அந்த அன்புல நாம நிரம்பி இருப்பதின் மூலமா, அல்லது அந்த அன்புல நாம குறையப்படாம நம்மளை காத்துக்கொள்வதன் மூலமா தான் நாம கரைபடாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்.
குறை பிரச்சனை இல்லை. குறை என்ன செய்யக்கூடாது? கரையா மாறிடக்கூடாது. குறை எப்ப கரையா மாறுது அப்படின்னா, ஆண்டவர் மேல உள்ள அன்புல நாம குறைபடுற ஒவ்வொரு முறையும் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற குறைகள் என்னவா மாறுது? கழுவப்பட வேண்டிய கரைகளாக. கழுவப்படவே முடியாத கரை இல்ல, கழுவப்பட வேண்டிய கரைகளாக. ஹல்லேலூயா. குறைகள் பல இருந்தோம், கரைபடாம நம்மளால வாழ முடியும். எப்படி முடியும் அப்படின்னா, குறையுள்ள பாத்திரங்களாகிய நீங்களும் நானும் அவருடைய நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அவருடைய நிறைவான அன்புனால நாம நிரம்பி இருக்கிற பொழுது, அல்லது அந்த நம்மளை நிரப்பக்கூடிய அந்த அன்புல நாம குறையப்படாது இருக்கும் பொழுது, நாம தீட்டுப்படாம நம்மளை காத்துக்கொள்ள முடியும். ஒன்னு குறந்தியர் 13:10 நாம வாசிக்கிறோம். 1 Corinthians 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். Hallelujah. But when the complete arrives, our incomplete will be cancelled. Amen. Beautiful. When the complete arrives, our incomplete will be cancelled. Cancelled. How can we cancel our incompletes? When the complete arrives. Hallelujah. அப்ப முழுமை வருவதே இருக்கு அப்படின்னா, நமக்குள்ள காணப்படுகிற அறகுறையான காரியம் இல்லை, மொத்தமா எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறது தான் வருங்க. முழுமையான நேர்த்தியானது வரும் பொழுது, The complete and imperfect will vanish away. Super. முழுமையானதும் நேர்த்தியானது வரும் பொழுது, முழுமையற்றதும் நேர்த்தியற்றதும் கம்ப்ளீட் என்ன செய்யுது? வேனிஷ் ஆவே, சுத்தமா காணாமலே போயிருது, அழிஞ்சு போகுது, ஒழிஞ்சு போகுது. ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள எக்கச்சக்கமான இன்கம்ப்ளீட் இருக்கா? இருக்கு. ஏகப்பட்ட இம்பர்ஃபெக்ஷன் இருக்கா? இருக்கு. சோ இம்பர்ஃபெக்ஷனை நாம சரி செய்ய முடியுமா? முடியாது. நமக்கு நாமே நமக்குள்ள காணப்படுகிற குறைகளை சரி செய்ய முடியாது. நமக்கு தேவைப்படுறது கம்ப்ளீட்டான பெர்ஃபெக்டான ஆண்டவருடைய அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. எனக்குள்ள காணப்படுகிற எல்லா விதமான குறைகளையும் ஒழிச்சு கட்டக்கூடிய ஒரு நிறைவு எனக்கு தேவை. பண்ணிட்டோம்னா அதை அழிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? ஒயிட்னர் அல்லது ஒயிட்னர் வச்சுக்கிறோம். எதுக்கு? மிஸ்டேக் அழிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அதுக்கு நாம யூஸ் பண்றது என்னது? ஒரு ஒயிட்னர், ஒரு நிறைவான காரியத்தை யூஸ் பண்ணி தான் குறை என்ன செய்யறோம்? நாம அழிக்கிறோம். அந்த மாதிரி உனக்குள்ள இருக்கிற சில இந்த கரும்புள்ளிகளை நான் அழிக்கணும்னா, அந்தாண்டா அதுக்கான வெள்ளை பெயிண்ட் அப்படிங்கிறாரு, வெள்ளையை வரைச்சி எல்லாத்தையும் மறைச்சிடலாம். மறைச்சிடலாம் இல்லை, அழிச்சிடலாம். எதை வச்சு? வெள்ளையை வச்சு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நிறைவானது வரும் பொழுதுதான்ப்பா குறைவானது ஒழிஞ்சே போய் ஒழிஞ்சு போகும். ஸோ உனக்குள்ள இருக்கிற இம்பர்ஃபெக்ஷனை குறிச்சோ, உனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவான காரியங்களை குறிச்சு நீ சோர்ந்து போகாத. உனக்கு இப்போ என்ன தேவைன்னா, யூ நீட் மை லவ். எஸ். ஹல்லேலூயா. உன்னை முழுமையாக்கக்கூடிய என்னுடைய அன்பு உனக்கு தேவை. உன் வாழ்க்கை எல்லா விதத்திலும் நேர்த்தியாக்கக்கூடிய என்னுடைய நிறைவான அன்பு தேவை. நிறைவானது வரும் பொழுது
குறைவானது when the complete comes the incomplete will be cancelled hallelujah சந்தோஷமா இருக்கல amen அப்ப நமக்கு என்ன தேவை இன்னைக்கு காசு தேவையா வேற ஏதாவது தேவையா உலகத்துக்கு எடுத்த பொருட்கள் தேவையா என்ன கேட்கலாம் காலையில் அவற்றை நிறைவான மகிழ்ச்சி நிறை எதை வேண்டலாம் நித்திய பேரின்பமே நிறைவான மகிழ்ச்சி நிறை நித்திய ஆராதனை உமக்கு நாளெல்லாம் ஆராதனை உமக்கு நாளெல்லாம் ஆராதனை போவா நிறைவான பரிசு நிறைவான என் மனசுக்கு நிறைவானவரே சொற்கமையா உடைய சட்டைகளின் நிழல் எங்களை மூட ஆண்டவரே எங்களை மூட ஆண்டவரே நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து நிறைவான கிறிஸ்துவின் அன்பு வரும்போது குறைவானது நிறைவான கிறிஸ்து எனக்குள்ள பெருகும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் ஹல்லேலூயா நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற குறைகளை யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வாழ்றவங்களும் உண்டு ஒழித்து எங்கிறனா என்ன சொல்றது மறைச்சு மறைச்சு குறை யாருக்கு என்ன செய்யக்கூடாது தெரியக்கூடாது அதனால மனுஷங்களுக்கு தெரியாம குறைகளை அநேகர் என்ன செய்ய விரும்புறாங்கன்னா மறைச்சு ஒழிச்சு மறைச்சு ஒழிச்சு வாழ விரும்புறாங்க ஆனால் பரிசுத்தவான்களுடைய லைஃப்ல எப்படி வருதுன்னா அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற குறைகளை யாருக்கும் தெரியாம இவங்க ஒழிச்சு கட்டிடுறாங்க ஹல்லேலூயா சில பேர் யாருக்கும் தெரியாம குறை என்ன செய்யறான் ஒழிக்கிறார்கள் ஆனா பரிசுத்தவான்கள் அந்தரங்கத்துல அவரோட உறவாடி நிறைவான அன்பை பெற்று தங்களுக்குள்ள காணப்படுகிற குறைகளை யாருக்கும் தெரியாம ஒழித்து கட்டி விடுகிறார்கள் குறைவை ஒழித்து கட்ட என்ன தேவை நிறைவு தேவை ஹல்லேலூயா அந்த நிறைவு கிறிஸ்துவே ஆமென் நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனால ஒழித்து கட்ட முடியாத ஒரு குறைவு இல்லவே இல்லை ஆமென் வெளிச்சம் வர்றப்ப இருள் என்ன செஞ்சாங்கனோ ஒளிஞ்சே ஆகணும் போயே ஆகணும் ஒளிஞ்சிருது ஓடி ஒளியதா ஒளிஞ்சிருதா ஒளிஞ்சிருது இல்ல வெளிச்சம் வந்துருச்சு நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது போய் வெளிச்சம் வர்றப்ப இருட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறதா இல்லை இல்லை இருந்த இருட்டு இவ்வளவு நேரம் இருந்த இருட்டு லைட்டை போட்ட உடனே வெளிச்சம் இருட்டு என்ன பண்ணிருச்சு ஒழித்து கட்டி விட்டு ஓடி ஒளியிறது வேற ஒழிச்சு கட்டுறது வேற நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஓடி ஒளியிறது இல்ல ஒழிஞ்சு போயிருது ஒழிச்சு கட்டிடுது எஸ் ஹல்லேலூயா அப்ப இந்த நாள் முழுசு நமக்கு
நமக்குள்ள காணப்படுகிற குறைகளை ஒழிச்சுக்கிட்டோம்னா என்ன வந்து ஆகணும்? அவருடைய நிறைவு. ஆரம்பத்திலே சொன்னேன், ஒவ்வொரு நாள்ல மத்த காரியம் மனசு தொடுறதுக்கு முன்னாடி அவர் தொட்டுறாரு. அதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. அது ஒரு சந்தோஷம். ஆமென், ஆமென். காலையிலே அவருக்குள்ள நிரம்பிட்டோம்னா பிரச்சனை இல்லை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது நம்மளை நிரப்பக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு அதோடு ஒட்டிக்கிட்டே இருக்கணும் நாள் முழுசும். ஆமென். அந்த மாதிரியான நமக்கு ஏதோ ஒரு தொடுதல் இல்லை, ஒரு நாளில் பல தொடுதல் தேவைப்படுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எஸ், ஒரு தொடுதலை வச்செல்லாம் ரொம்ப மேலே போகிறப்ப ஒரு தொடுதலை வச்செல்லாம் வண்டி என்ன செய்ய முடியல, ஓட்ட முடியல. ஓவர் டோஸ் தேவைப்படுது நமக்கு. எஸ், டோஸுக்கு மேலே டோஸ் தேவைப்படுது. அந்த மாதிரி நமக்கு ஒரு டோஸை ஏற்றக்கூடிய ஏதாவது ஒரு பாட்டு அல்லது ஏதாவது ஒரு செய்தி, இந்த மாதிரி எதையாவது ஒன்றை அன்னைக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அந்த நாளில் எங்களை வந்து எப்பவும் உச்சத்தில் வைக்கக்கூடிய எதையாவது ஒரு ஒரு ரேமாவை கொடுத்துருங்க ஆண்டவரே. ஒரு ரேமா பாட்டு அல்லது ரேமா வசனம் அல்லது ரேமா ஜெபம் ஏதோ ஒன்று அந்த நாளில், அந்த நாளில் நான் பரிசுத்தமாக வாழ தேவையான ஒரு புது பலனை எனக்கு அருளி செய்யக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு பாட்டு, ஒரு ராகம், ஒரு ஜெபம், ஒரு ஆராதனை. ஐ நீட் இட். ஆமென், எனக்கு அது தேவை. எஸ், ஹல்லேலூயா. இந்த ரெண்டு நாள் ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கல, என்ன பாட்டு? காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்குயிலின் எடுத்து, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்குயிலின் இசை கேட்கிறதே, மன்னவர் சிங்கரமாய் வருவார். உம் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் பிழி இருந்தார் என்றும் பிழித்திருப்பேன். உம் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் பிழி இருந்தார் என்றும் பிழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னை சார் என்னை தேடி வருவார். கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார். உம்வருகை சிங்காரமாய் நான் காத்திருப்பேன், என் பிழியிரண்டால் என்றும் பிழித்திருப்பேன். உம்வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னவர் எப்படி வரப்போறாரு? மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. எப்படி வரப்போறாரு? மன்னவர் சிங்காரமாய் வருவார். நம்முடைய சிங்காரம் அவர். ஆமென். அவர் எனக்கு சிங்காரமா இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, நீ சங்காரம் ஆகுதில்லை. ஆமென், நான் உனக்கு சிங்காரமா இருக்கேன்றத நம்புறியா நீ? ஆமென். நான் உன் மன்னவர் சிங்காரங்கிறத நம்புறியா? அப்புறம் ஏன் சங்காரமாயிருவேன்ற நீ? மன்னவர் சிங்காரமாய் வருவார், மன்னவர் சிங்காரமாய் வருவார், மன்னவர் சிங்காரமாய் வருவார். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என்னை சார் என்னை தேடி வருவார். கானக்குயிலின் கானம் இசைக்கின்றது, மன்னவர் சிங்காரமாய் வருவார், மன்னவர் சிங்காரமாய் வருவார், மன்னவர் சிங்காரமாய் வருவார், மன்னவர் வருகை வரை நான் காத்திருப்பேன்,
இந்த நாள் நம்மளோட இருக்கிறாருங்கிறது கடையால அவருடைய கிருபை. கிருபை இருப்பது நிச்சயம் என்றால் வருகை இருப்பதும் நிச்சயம். எப்படி வருவார்னு சொல்றீங்க? வருவாருங்கிறது எப்படி நம்புறது? இத்தனை வருஷம் நான் என்ன செய்யலையே, வரலையே, இப்படி காலங்காலமா தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதிகாரம் 4 வசனம் பாருங்க. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆனவராலும் இருக்கிறவரும் இருந்தவரும் இருந்தவரும் வருகிறவரும். 8 வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும். மூணு காலம், இருக்கிறவர் நிகழ்காலம், இருந்தவர் கடந்த காலம், கடந்த காலம், வருகிறவர் எதிர்காலம், எதிர்காலம். இப்ப அவர் வந்து இருந்தவர் அப்படிங்கிறத நாம் எதனால நம்புறோம்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் என்ன செஞ்சாரியா? இருந்தாரியா? இருந்தார். இருந்தாரியா அப்படிங்கிறத எப்படி அவ்வளோ நிச்சயமா சொல்ற? அதுக்கு என்ன ஆதாரம்? யோ, இப்ப இருக்கிறாரியா? ஹல்லேலூயா. இருந்தாரியாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இப்ப இருக்கிறாரியா? இப்ப நம்ம எதனால அவரை நம்புறோம்? அவர் இருந்தாருங்கிறதுனாலயா, இல்ல நம்மளோட இருக்கிறாருங்கிறதுனாலயா? நம்மளோட இருக்கிறார். நம்மளோட இருக்கிறாருங்கிறத ஒவ்வொரு புதிய தொடுதல்லையும் உணர்றமா. ஆமென். என் கூட தான் என்ன ஆண்டவரே இருக்கிறீங்கப்பா, இருக்கிறீங்க ஆண்டவரே. சோ இருக்கிறீங்கன்றதுனாலதான் அவர் இருந்தாருங்கிறத நம்புறேன். இப்பமே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு அனுபவிக்கிறோமே, நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் என்ன செஞ்சாரு? இருந்தாரு. அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அவர் தாயா? ஆதியிலிருந்து இருந்தவர் அவர் தாயா? அடுத்து இருக்கிறவர் அவர் தாயா? அப்போ ரெண்டு காரியத்தை எனக்கு ஆண்டவர் சொன்னார். அவர் இருந்தாருங்கிறத எதனால நம்புறேன்? இப்போ உன்னோட இருக்கிறதுனால. ஓகே, வருவாருங்கிறத எப்படி நம்ப போற? இப்போ உங்களோட இருக்கிறதுனால அவர் வருவார். ஆமென். வந்தவர் சிங்காரமாய் வருவார், வந்தவர் சிங்காரமாய் வருவார் என்று உம்மருகை வரை நான் காத்திருப்பேன், என் வெளி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன், உம்மருகை வரை நான் காத்திருப்பேன், மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. அப்ப இருந்தாருங்கிறத எதனால விசுவாசிக்கிறேன்? இப்ப இருக்கிறாரியா? இருக்கிறாருங்கிறதுக்கு நான் சாட்சியா? என் கூட இன்னைக்கு பேசினாரியா? இப்ப கூட பேசிட்டு இருக்காரியா? இப்ப இருக்கிறவர் எப்படி அப்ப இல்லாம இருந்திருப்பாரு? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். இப்ப என் கூட இருக்கிறாருங்கிறது இவ்வளவு நிச்சயம்னா அப்ப இருந்தாருங்கிறதும் நிச்சயம். இப்ப இருக்கிறாரு அப்படிங்கிறது இவ்வளவு நிச்சயம்னா அவர் தான் வரப்போறாருங்கிறதும் நிச்சயம். ஆமென். அவர் வருவாருங்கிறது ஏன் நம்புறேன்னா இப்ப என் கூட இருக்கிறாருல. ஆமென். அவர் இருந்தாருங்கிறது ஏன் நம்புறேன்னா இப்ப என் கூட இருக்கிறாருல. ஆமென். ஸோ கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒரு மனுஷன் ஏன் நம்புறான்னா அவனுக்கு ஒரு நிகழ்காலத்தை தந்திருக்கிறார். உன் கூட தான்டா இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன், இப்போ உன் கூட தான் இருக்கிறேன், இப்போ உன் கூட தான் பேசுறேன். நம்புறியா? நான் வருவேன்றதை நம்புறியா? மன்னவர் சிங்காரமாய் வருவார், மன்னவர் சிங்காரமாய் வருவார், மன்னவர் சிங்காரமாய் வருவார், அவர் சிங்காரம்.
கையில காத்திருக்கிறப்ப வந்துடுறார்ல வருகிறார். இந்த பொந்துட்டாரா? ஆமென். மன்னவர் சிங்காரமாய் வருவார், மன்னவர் சிங்காரமாய் வருவார். அவர் சிங்காரமா நமக்கு, அவர் நமக்கு சிங்காரமா இருக்கிறனாலதான் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு ஒய்யாரம். ஆமென். நம்ம எல்லாம் இப்ப எங்க இருக்கிறோம் சொல்லுங்க? ஒய்யாரத்துல. ஒய்யாரத்துல சொல்றோம், ஒய்யாரத்துல இருக்கிறான்டா அப்படின்றோம். தெரியுமா அந்த வார்த்தை? தெரியுமா? ஒய்யாரம், ஒய்யாரத்துல இருக்கிறான். உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்காரவும் பண்ணினார். We are seated with Christ. We are seated with Christ. ஒய்யாரத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அவரு நம்ம சிங்கார மன்னவர்ங்கிறதுனாலதான் நமக்கு இவ்வளவு ஒய்யாரம். ஆமென். நம்ம எல்லாம் ஒய்யாரத்துல உட்கார்ற ஆளா? அப்பா
வந்தானே, நான் உன்ன சாயல் நானே, என்றென்றும் எந்த கூச்சு உந்தன் பெயர் சொல்லிடுவே. உம்மருகை வரை நான் காத்திருப்பேன், என் பிழிரட்டான் என்றும் விழித்திருப்பேன். உம்மருகை வரை நான் காத்திருப்பேன், என் பிழிரட்டான் என்றும் விழித்திருப்பேன். மன்னவ சிங்காரமாய் வருவார். காட்டு புறாவின் சத்தம் கேட்கிறது, என்னே சரிந்து தேடி வருவார். காரக்குயிலின் கானம் இசைக்கிறது, இன்னவர் சிங்காரமாய் வருவார். மன்னவர் சிங்காரமாய் வருவார். வெளிப்படுத்தின 2:5 ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து அந்த வசனம் எடுங்க பீட்டர். ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. Remember then from what heights you have fallen. எவ்வளோ பெரிய உயரத்திலிருந்து நீ விழுந்தா என்பதை நினைத்து. நான் உயரங்கிறத நான் ஒய்யாரோன்னு சொல்ல விரும்புறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ எல்லாம் உயரத்தில் இருக்க வேண்டிய ஆள். தூசிலையும் புழுதியில இருந்தால் அந்த அந்த அன்பு என் மன்னவருடைய சிங்காரம், என் சிங்காரம் மன்னவர் என் மேலே காட்டின அன்புனால நான் சங்காரமாகலை. சங்காரமாகாமல் என்னை காப்பாற்றினதே நான் பெரிய அற்புதம் நினைக்கிறேன். என்னை கொண்டு ஒய்யாரத்தில் வச்சது அதோடு பெரிய அற்புதம். என் சிங்கார மன்னவ அந்த அன்பு என்னை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுக்கல, சங்காரத்துக்கு நியமிக்கப்பட்ட என்னை காப்பாற்றுனது மட்டும் இல்லை, என்னை கொண்டு எங்கே வச்சிட்டாரு? ஒய்யாரத்தில். இப்போ சொல்கிறாரு, நீ எந்த ஒய்யாரத்திலிருந்து விழுந்தங்கிறத நினச்சி மனம் திரும்பி நீ 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 ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் என்ன கிரியை செஞ்ச? ஆதி அன்பு தான் உன் கிரி. எப்போ பார்த்தாலும் என்னை சுற்றிக்கிட்டு இருந்த. அப்போ என்ன ஊழியமாக செஞ்ச நீ? அங்கே உடனே இங்கே வா உடனே. நினைவெல்லாம் என்ன அந்த வரி என்ன? கனவெல்லாம் என்றும் உம்மையே காண்கிறேன், நினைவெல்லாம் என்றும் உம்மையே சுற்றுதேன். கனவெல்லாம் என்றும் உம்மையே காண்கிறேன், நினைவெல்லாம் என்றும் உம்மையே சுற்றுதேன். தீரின்றி நானும் இல்லை, தீர்தானே எந்த நிலை? தீரின்றி நானும் என்ன சுத்திக்கிட்டே வந்த திரும்ப வாயா வருதைவரே நான் காத்திருப்பேன். நடந்தாலும் படுத்தாலும் என்னவே நினைச்சிட்டு இருந்தால பூரண அழகு உள்ளவரும் நீதானே, உமக்கு நிகரா யாரும் இல்லையே. பூரண அழகு உள்ளவரும் நீதானே, உமக்கு நிகரா யாரும் இல்லையே. தீரங்கள் ஜீவன் தானே, நானும் தன் சாயல் தானே. மீண்டுமா
என்றென்றும் எந்த மூச்சு உந்தன் பெயர் சொல்லிடு. நான் என்ன கேட்கிறேன், இந்த அன்பை தானே கேட்கிறேன். இப்படித்தானே இருந்த பேச்சு மூச்சு எல்லாமே நான் தான் இருந்தேல்ல. என்றென்றும் எந்த மூச்சு உந்தன் பெயர் சொல்லிடுதே. இதான மகனே நீ சஞ்சரிச்ச ஒய்யாரம், இதான நீ வாழ்ந்த உயரம், இந்த ஒய்யாரம் தானே உன் அலங்காரம். உனக்கு அலங்காரமா இருந்த இந்த ஒய்யாரத்தை விட்டுட்டியே. அந்த ஆதி அன்புக்கு இன்னைக்கு நீ திரும்பன்னு ஆண்டவர் சொல்றார். நீ ரொம்ப பிஸியா இருக்கிற, ஆனா உன்னோட அப்பிடைட், you have lost your spiritual appetite and your spiritual thirst. வாவிக்குரிய பசி தாகத்தை நீ இழந்துட்டு நிக்கிற, ஆனா you are busy. எனக்கு எடுத்த காரியத்தில் you are so busy. பரபரப்பா ஏங்குற எப்பவுமே. நான் இருந்தவர், இருக்கிறவர், இனி வருகிறவர். அதனால இவ்வளவு ஜீவன் உள்ள ஒரு தேவனா நான் இருக்கிறதுனாலதான் உன் நிகழ்காலத்தில் இவ்வளவு தாக்கம். ஜீவன் உள்ள தேவனால மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய நிகழ்காலத்தில் பெரிய இம்பாக்ட கொடுக்க முடியும். ஒவ்வொரு நாள்லையும் என் வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை கொடுக்கிறாரு இருக்கிறவராக. அப்ப இன்னைக்கு இருந்து என் வாழ்க்கையில இவ்வளவு தாக்கத்தை கொடுக்கிறாருன்னா நீங்க ஏற்கனவே இருந்தீங்கன்றதை நம்புறேன் ஆண்டவரே. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இவ்வளவு தாக்கம்னா இனிமே வரப்போறீங்கன்றதை நம்புறேன் ஆண்டவரே. என் நிகழ்காலத்துல இவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுக்கற உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மன்னவர் சிங்காரமாய் வருவார். வரப்போறாரு, ஆனா நிகழ்காலத்துல டெய்லி வர்றாரு. எஸ், ஹல்லேலூயா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போ. நிறைய பேசணும்னு தான் வந்தேன், ஆனா பாதிலே ட்விஸ்ட் ஆயிட்டார். மன்னவர் சிங்காரமாய் வருவார். கனவெல்லாம் என்றும் உம்மையே சுற்றுதே, கனவெல்லாம் என்றும் உம்மையே காண்கிறே, தினைவெல்லாம் என்றும் உம்மையே சுற்றுதே. தீரின்றினாலும் இல்லை தீர்தானே எந்த எல்லை, தீரின்றினாலும் இல்லை தீர்தானே எந்த எல்லை, என்றென்றும் எந்த தவறுமையே பாடிடுவே. வருகை வரை தத்தா தீருப்பேன், என் பிழி இறந்தால் என்றும் பிழி தீருப்பேன். மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று ஏன், மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று ஏன், மன்னவர் என்ன ஆளுகிற ஒரு சிங்கார மன்னவரா நீங்க இருக்கிறதுனாலதான் நான் சங்காரமா. நான் செஞ்ச தவற மனசுல வச்சு என்ன சங்காரம் பண்ண வந்த என் மன்னவர் நீங்க இல்ல. சங்காரத்துல இருந்து என்ன காத்து நீங்க அமர்ந்திருக்கிற ஒய்யாரத்துல என்னை கொண்டு போய் அமர பண்ணு என் சிங்கார மன்னவர் நீ. எதுல வேணாலும் நான் குறைவுபடலாண்டு
உங்க மேல இருக்கிற அன்புல நாங்க குறைபடக்கூடாதுன்னு நீங்க ஏங்குறீங்க. எங்க மேல உள்ள அன்புல நீங்க எப்பொழுதும் குறைபட்டதே இல்லை. ஆனா உங்க மேல நாங்க வச்சிருக்கிற அன்புலதான் நாங்க அப்பப்ப குறைபடுறோம். அதனாலேயே நாங்க கரைபட்டுறோம். ஆனாலும் எங்களை மன்னிச்சு மறுபடியும் எங்களோட பேசி எங்களை சுத்திகரிச்சு அந்த உயரத்திலேயே நீங்க வச்சிருக்கிறீங்களே, அதுக்காக மக்கு நன்றி அப்பா. இந்த வாஞ்சை, இந்த தாகத்தை நாங்க குறையாம காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய புதிய தொடுதலை நாங்கள் மறுபடியும் நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறான்னு. அதுக்கான ஒரு ரேமா வேர்டை, ஒரு ரேமா பாடலை, ஒரு ரேமா ஒரு ப்ரேயரை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து அந்த பாட்டு, அந்த ராகம், அந்த வசனம், அந்த தியானம் திரும்ப திரும்ப எங்களை தொடுறதுனால திரும்ப திரும்ப நாங்கள் வெல்லப்படக்கூடிய அந்த ஒரு தொடுதலோட இல்லாம மறுபடியும் தொடுதல் நிகழக்கூடிய அந்த மண்டலத்துக்குள்ள நான் வரணும் ஆண்டவரே. அப்பதான் அன்புல குறை விடாம எங்களை நாங்க காத்துக்கொள்ள முடியும். நாள் முழுவதும் உங்களுடைய பலனை உறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு புதிய வார்த்தைய, ஒரு புதிய காரியத்தை, அந்த புதிய காரியத்தின் மூலம், அந்த புது ஜீவன் மூலமா எனக்கு தேவையான எனர்ஜியை நாள் முழுசு நான் உறிஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஆண்டவரே. அந்த மாதிரியான ஒரு தொடுதல், அந்த மாதிரியான ஒரு ஷார்ப்பான ஒரு ஜீவன் உள்ள ஒரு வேர்ட், நடந்தாலும் அமர்ந்தாலும் யாரோட பேசினாலும் அந்த ஒரு வேர்டு மட்டும் எங்க மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்குமே, அந்த ஒரு பாட்டு மட்டும் எங்க மைண்ட்ல ரீங்காரமிடுமே, அந்த ஒரு பாரம் மட்டும் எங்களை அழுத்துமே, அந்த மாதிரி ஒரு நாள் முழுவதும் எங்களை தொடக்கூடிய, மறுபடியும் என்னை பலப்படுத்தக்கூடிய, மறுபடியும் நான் திரும்ப திரும்ப வாஞ்சிக்கக்கூடிய ஒரு புதிய காரியத்தை டெய்லி எனக்கு தாங்க ஆண்டவர் இருக்கிறவர். இந்த அனுபவத்தை எங்களுக்கு தர்றதுனாலதான் எங்க மற்ற எல்லா காலத்தோட எங்க நிகழ்காலம் அதிகமான தாக்காண்டவர். எங்க நிகழ்காலத்தில் இவ்வளவு பலமான தாக்கம் இருக்கிறதுனாலதான் நீங்க வரப்போகிறவருங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம். நிறைவான இந்த அன்பு டெய்லி வருகிற பொழுதுதான் குறைவானது ஒழிஞ்சிருது. அங்க யாருக்கும் தெரியாம எங்க வாழ்க்கையில காணப்படுகிற குறைகளை ஒழிச்சு வைக்கிறவங்க இல்லப்பா. நிறைவான அன்பு வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்ற அந்த வாக்கின்படி குறைகளை ஒழிச்சு கட்டுற அந்த நிறைவான அன்பு தினசரி நாங்கள் வாஞ்சிக்க கிருபை செய்யுங்க. இந்த காலையில் எங்களோடு பேசுனீங்களே நன்றி. இதை குறித்து இன்னும் நாளைக்கு நீங்கள் எங்களோட பேச போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை ஆவற்றையும் உங்கள் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.